என்ன பண்ற கொழுக்கட்ட சுண்டல்லாம் ஆயிடுச்சா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தேங்காய் பூர்ணம் பண்ண போறேன்ப்பா, வெள்ளம் போட்டு. அப்புறம் எள்ளு பூர்ணம், குளுத்த மோதகம்லாம் பண்ண போறேன். இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எள்ளு நல்லா வாஷ் பண்ணிட்டு கல் இல்லாம அரிச்சு வெறும் வாணலில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு பூர்ணத்துக்காக இன்னொரு அடுப்பில் தேங்காய் பூர்ணம் செய்யறதுக்காக வெல்லத்தை கல் தூசிலாம் இல்லாமல் வடிகட்டுறதுக்காக வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். எள்ளு நல்லா வறுபட்டது ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போது தேங்காய் துருவில் தேங்காய் பூர்ணம் செய்யறதுக்காக அடுப்பில் ஒரு வாணலில் போட்டு கொதிச்சுருக்க வெள்ளப்பாக கல் இல்லாமல் வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். வெள்ளப்பாகு, தேங்காய், கொஞ்சம் ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து கிளறி நல்லா சுருள வந்த பிறகு ரெடியான தேங்காய் பூர்ணத்தை ஆற வச்சுக்கலாம். அரிசியை ஊற வச்சு மாவு அரைச்சி தான் நான் மேல் மாவு பண்ண போகிறேன். ஊற வச்சிருக்க அரிசியை மிக்சியில் போட்டு அரைச்சி மாவாக எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை மேல் மாவுக்கு இந்த முறையில் மாவு அரைச்சி மேல் மாவு தயார் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மாவு அரைச்சி எடுத்து ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்தில் போட்டு நல்லா கிளறி மேல் மாவு தயார் பண்ணிக்கலாம். இந்த மாவு கூடவே தேவையான அளவு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா கெட்டியாகி வருது பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி நல்லெண்ணெய் தொட்டு ஆறின பிறகு நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. வறுத்து எல்லாம் ஆறின பிறகு இது கூட ஏலக்காய் வெல்லம் சேர்த்து எள்ளு போடணும். மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அடுப்பில் பொங்கல் குவிச்சிருக்கேன், ஒரு அடுப்பில் சுண்டல், ரெண்டுத்தையும் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இது வேகிறதுக்குள்ளே நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். நான் கொழுக்கட்டைக்கு இந்த மாதிரி அச்சு வாங்கியிருக்கேன். மாவு உருண்டை பிடிச்சி இந்த பள்ளமாக இருக்கிற பக்கம் மாவு வச்சு ப்ரெஸ் பண்ணால் இது மாதிரி நல்ல தின்னாக ரவுண்டான ஷேப்பில் மாவு தட்டின மாதிரி கிடச்சிடுது. இந்த ரவுண்டை ஆப்போசிட் பக்கம் கொழுக்கட்டை அச்சில் பூர்ணத்தை வச்சு மடக்கி ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடும். கொஞ்ச நேரத்துலேயே ஃபாஸ்ட்டாக நிறைய கொழுக்கட்டை செஞ்சிடலாம். இதே மாதிரி நான் எள்ளு கொழுக்கட்டைக்கும் இதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இந்த கொழுக்கட்டை கட்டரில் ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கிட்டு அதில் எள்ளு பூர்ணத்தை வச்சு நம்ம என்ன ஷேப் வேணுமோ செஞ்சுக்கலாம். எள்ளு பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொழுக்கட்டைகளை வேக வச்சு எடுத்துட வேண்டியது தான். இந்த கொழுக்கட்டை கட்டை நான் அமேசானில் வாங்கினேன், நீங்களும் வாங்கி பாருங்கள். கொழுக்கட்டை செய்யறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இப்போ விநாயகர் மனைக்கு கோலம் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். உளுத்தம் பருப்பு மோதத்துக்கு தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய் கருவேப்பில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. கடலைப்பருப்பு அரைச்சி இப்போ மசால் வடை சுட்டுடலாம். சுண்டலும் வேக வச்சு எடுத்திருக்கேன், சுண்டலை தாளிச்சிடலாம். வடைக்கு உருண்டையாக பிடிச்சி போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் வடை போட்டு எடுத்துடலாம். கொழுக்கட்டை வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு, வடையை போட்டு எடுத்துடலாம். மசால் வடை நல்லா செவந்து வந்துருச்சு, வடையை எடுத்துடலாம். வடையும் சுட்டு முடிச்சாச்சு. உளுத்தம் பருப்பு மோதகத்துக்கு பூர்ணம் செஞ்சுருக்கோம். இப்போது எள்ளு பூர்ணம் மாதிரியே அதையும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எருக்கம்பூ டைப்பில் மோதகம் பண்ணியிருக்கேன். பிள்ளையாருக்கு பிடிச்ச எல்லா பலகாரமும் செஞ்சு முடித்தாச்சு. இப்போ படையல் போட்டுற வேண்டியதுதான். காம்பவுண்ட் வாலில் இருக்கிற பிள்ளையாருக்கு படையல் வச்சு பூவெல்லாம் போட்டு அங்கேருந்து அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு வரோம். புதுசாக வாங்கி வந்த பிள்ளையாருக்கு அலங்காரம் பண்ணி பூவெல்லாம் சாத்தி விநாயகருக்கு பிடித்த கொழுக்கட்டை மற்றும் பலகாரங்களை நம்ம படையல் போட்டு சாமி கும்பிட்டுடலாம். வாங்க. Thank you.
எங்கள் வீட்டு பிள்ளையார் சதுர்த்திக்கு நாங்கள் என்னெல்லாம் செஞ்சு சாமிக்கு படையல் பண்ணி சாமி கும்பிட்டோன்றதை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.